நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். குமரி மாவட்டம் நாகர்கோயில் வெட்னூரி மடம் பகுதியைச் சேர்ந்தவர்தான் ரதீஷ், வயது 23. இவர் அதே பகுதியைச் சேர்ந்த ஒரு சிறுமியிடம் கடந்த 2017 காதலிப்பதாகவும் திருமணம் செய்து கொள்வதாகவும் ஆசை வார்த்தைகளை கூறி அந்த சிறுமியிடம் பலமுறை தவறாக நடந்துள்ளார். பின்பு சிறுமி திருமணம் குறித்து கேட்டபோது ரதீஷ் அதற்கு மறுப்பு தெரிவித்து ஏமாற்றியும் விட்டார். இது தொடர்பாக அந்த சிறுமி நாகர்கோயில் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகாரும் அளித்தார். புகாரை விசாரித்த காவல் ஆய்வாளர் கண்மணி இது தொடர்பாக தீவிர விசாரணை நடத்தி ரதீஷ் மீது வழக்கு பதிவு செய்து குற்றவாளியை உடனடியாக கைதும் செய்தார். இந்த வழக்கானது நாகர்கோயில் மாவட்ட போக்சோ நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதியான எழில் வேலவன் குற்றவாளிக்கு 14 வருடம் ஒரு ஆயுள் தண்டனை சிறை தண்டனையும் 12,000 ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தார். மேலும் போக்சோ வழக்கில் குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனை விதித்தது இதுவே முதல் முறை.